எலிமினேட்டர் போட்டியில் தினேஷ் கார்த்திக் வந்து கடைசி நேரத்தில் களமிறங்கினா கூட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக நிதானமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நேரத்தில் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கொடுத்தாரு. 37 ரன் வந்து அடித்து விளாசினார் 23 பந்தில். ஒத்து மொத்தமாக 20 ஓவரில் வந்து 207 ரன் வந்து ஆர்சிபி அணி வந்து படிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.